கிரைம் டைரியின் கதைகளை மிஸ் பண்ணாம இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கிரைம் டைரி கேட்டுட்டீங்க வித் மீ கார்த்திக். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. தினசரி நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற சின்ன சின்ன தவறுகளை ஏன்னு தட்டி கேட்காம நம்ம ஒதுங்கி போறதுதான் சமூகத்தினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. அது எனக்கு நடக்கலையே அப்படிங்கிற நினைப்பும், இதுல நம்ம தலையிட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னாங்கிற மனப்பான்மையும் தான் பல நேரங்கள்ல பெரிய பெரிய குற்றவாளிகளை உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்ல போற கதையும் அந்த மாதிரியான ஒரு கதை தான். ஒரு வழக்கமான திங்கக்கிழமை காலையில நேரம் 8:45, சொந்த ஊரான வேலூர்ல இருந்து பஸ் புடிச்சு சென்னையில வந்து இறங்கி தன்னுடைய அபார்ட்மெண்ட் கதவை மெதுவா திறந்துட்டு இருக்கிறாரு மனோகர். ஆபீஸ்க்கு போறதுக்கு இஷ்டமே இல்ல. அதை விட ஒரு திங்கக்கிழமை காலையில ஊரை விட்டு கிளம்பி வர்றதுடைய வேதனை மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எதுக்காக இந்த வேலை அப்படிங்கிற யோசனை மனசுக்குள்ள வரும்போதெல்லாம் பேங்க்ல இருந்து அனுப்பப்படுற இஎம்ஐ லோன் பத்தின ரிமைண்டர் அந்த கேள்வியை எடுத்து ஓரமா வைக்க உதவி பண்ணிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம கல்யாணமாயி 6 மாசம்தான் ஆகுது. காதல் திருமணம், பொண்ணு வீட்டுல பையனை ஒத்துக்கவே இல்ல. பொண்ணு வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து மனோகரனை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மனோகர் ஏன் வேலைக்கு போகணுங்கிற கேள்விக்கு 3-4 பதில் இருக்கு. ஆனா ஏன் இந்த மண்டே போகணுங்கிற கேள்வியோட தான் வீட்டு கதவை திறந்துட்டு உள்ள வராரு. உள்ள நுழைஞ்சு ஹால்ல இருக்கிற சோஃபால தன்னுடைய பேகை கழட்டி வைக்கிற மனோகருக்கு பெட்ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல இருந்து தண்ணி ஒழுகிற மாதிரி மெலிசான ஒரு சத்தம் கேக்குது. வெள்ளிக்கிழமை காலையில ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது எல்லா பாத்ரூம் டேப்பையும் கரெக்டா மூடணுமே அப்படிங்கிற யோசனையோட மெதுவா ஒவ்வொரு பெட்ரூம்ல இருக்கிற பாத்ரூமையும் செக் பண்றாரு. தேர்ட் பெட்ரூம் உடைய பாத்ரூம் கிட்ட போகும்போது தண்ணியோடைய சத்தம் அதிகமாகுது. எப்படி மறந்தோம் அப்படிங்கிற யோசனையோட பாத்ரூம் கதவை திறக்கிற மனோகருக்கு உள்ள அதிர்ச்சி 6 அடியில படுத்து கிடந்தது. பாத்ரூம் தர முழுக்க ரத்தம். திறந்து விடப்பட்ட அந்த டேப்புக்கு கீழே 6 அடியில ஒரு மனுஷன், கழுத்துல வெட்டு காயம், அதுல இருந்து ரத்தம் வெளியில வந்து அந்த இடத்துல விழுகிற தண்ணியோட கலந்து பாத்ரூம் தர முழுக்க நிரம்பி இருக்கு. உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் வடிஞ்சு போய் முகம் வெளிரி போன நிலைமையில இருந்த அந்த உருவத்தை பார்த்ததும் மனோகருக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இவன் கூட்டுன அவரோட வீட்டுக்குள்ள எப்படி வந்தான், ஏன் இங்க பணமா கிடக்கான்ற கேள்விக்கான பதில் தான் தெரியல. தனக்கு பிடிக்காத ஒருத்தன் இறந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல அப்படி இறந்தவன் தன்னுடைய வீட்டுக்குள்ள பணமா கிடக்கிறானே இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு வருத்தப்படுறதான்ற முடிவை எடுக்க முடியாம ஒரு குழப்பத்துல இருந்தாரு மனோகர். இப்ப அவர் கண்ணு முன்னாடி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1, நேர்மையான ஒரு நல்ல குடிமகனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா உண்மையும் ஒத்துக்கிறது. 2, இதுவரைக்கும் அவர் படிச்சிருந்த எல்லா துப்பறியும் நாவல்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் திருடி இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்றத முடிவு பண்றது. மனோகருடைய மூளை அவருக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்க சொல்லி கொடுத்துச்சு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஆமா சொல்லுங்க, நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். சார் சார், இங்க ஒரு பொண்ணு இருக்கு சார், டெட் பாடி. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சார் சார், முருகா பிளாட் சார், சி பிளாக் 16 நம்பர் 16 சார். ஏடையா, முருகா பிளாட்ஸ் சி பிளாக் டோர் நம்பர் 16, உடனே ஒரு ஆள் அனுப்புங்க. சொல்லுங்க சார், என்ன ஆச்சு? சார் வெளியூர் போயிட்டு இப்பதான் வரும் சார், வீட்டுல வந்து பாரு பணம் இருக்கு சார். எதையுமே டச் பண்ணாதீங்க, நாங்க வந்துட்டே இருக்கோம். போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டு வெளியில வந்து உட்கார்ந்திருக்கிற மனோகருடைய உடம்பு நடுங்கிறது இன்னும் நிறுத்தவே இல்ல. ஏன்னா இறந்து போன அதே ஆளோட சரியா 5 நாளைக்கு முன்னாடி இதே அபார்ட்மெண்ட் வாசல்ல கட்டி உருண்டு சண்டை போட்டுக்கிறாரு மனோகர். டேய், நீ எங்க போனாலும் நான் கொல்லாம விட மாட்டேன்டா. அந்த நேரத்துல அந்த கோவம் ரொம்ப நியாயமானதா இருந்திருந்தாலும் இப்ப அதை யோசிக்கும் போது மனோகருடைய மனசுல தேவையில்லாத சந்தேகங்களும் பயமும் வர ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் இல்லாமல்ல, ஏன்னா போலீஸ்காரங்க வந்து 1-1-2 கணக்குல முடிவெடுத்தாங்கன்னா மனோகர் ஒரு கொலைகேஸ்ல ஜெயிலுக்கு போறது உறுதி. கொலைய தாம் பண்ணலாங்கறத நிரூபிக்க மனோகர் மட்டும் தனியா போராட வேண்டியதா இருக்கும். அனிதா,
எலக்ட்ரீஷியன் மாறி செத்துட்டாண்டா, அதுவும் அந்த டெட் பாடி நம்ம வீட்டுல இருக்குதுடா. ஆனா ஒருவேளை வர்ற போலீஸ்காரர் நம்ம தப்பு பண்ணிருக்க மாட்டோங்கறத நம்புனார்னா, அப்படிங்கிற ஆசையோட தான் போலீஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு மனோகர். சத்தியமா நான் பண்ணலடா, எனக்கே தெரியலடா இது. நான் போலீஸ் சொல்லிருக்கேன், நீ வேணா உங்க தம்பிட்ட பேசுறியா, நீ உடனே இங்க வர வேண்டியதுல, நானே இங்க பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டு லாயர் கணேஷ். அமைதியா ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்த அந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் பரபரப்பாக ஆரம்பிக்கிறாங்க. வாசல்ல ஒரு போலீஸ் வேன், பின்னாடியே ஒரு ஆம்புலன்ஸ்னு அந்த இடமே கலைபரமா மாறும். மனோகருடைய வீட்டுக்குள்ள நுழையிற இன்ஸ்பெக்டர் பாத்ரூம்ல கிடக்கிற அந்த பாடியை வெரிஃபை பண்ற. உடம்புல இருக்கிற ரத்தம் முழுக்க ட்ரெயின் ஆகி வெளிரி போய் தண்ணியில உறைஞ்சு போயிருக்குது அந்த டெட் பாடி. போரன்சிக் ஆளுங்களை வச்சு அந்த இடத்த மேப் பண்ணிட்டு கிரைம் சீனை வேற வேற ஆங்கிள் இருந்து போட்டோ எடுத்துட்டு மோப்பநாய கூட்டிட்டு உள்ள வராங்க போலீஸ்காரங்க. அந்த நேரத்துல சுத்தி இருக்கிற வீடுகள்ல முதல் கட்ட விசாரணைய ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இறந்து போன ஆளுடைய பெயர் மாரியப்பன், வயசு 27. அதே அபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரீஷியனா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள். எந்த வீட்டுல அவன் பணமா கிடக்கிறானோ அந்த வீட்டுல தங்கி இருக்கிற மனோகருக்கும் சரியா 5 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. சண்டைக்கான காரணம் மாரியப்பன் மேல மனோகருக்கு எழுந்த சந்தேகம். பக்கத்து வீட்டுல எலக்ட்ரிக்கல் ஒர்க் பாக்குற மாதிரி தன்னுடைய மனைவி குளிக்கும் போது பாத்ரூம் குள்ள எட்டி பார்த்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணான்னு மனோகருடைய குற்றச்சாட்டு. மனோகரும் மாரியப்பனும் அபார்ட்மெண்ட் காரிடார்ல உருண்டு பிறண்டு சண்டை போட்டு செக்யூரிட்டிங்க வந்து பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் தனித்தனியா போயிருக்காங்க. சுத்தி இருக்கவங்க பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் மனோகர் சொன்ன வசனம் தான் எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. முதல் கட்ட விசாரணையில எல்லாருமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னதும் அந்த வசனத்தை தான். முதல் கட்ட விசாரணையை முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் மனோகர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரிப்போர்ட்டா மட்டும் எழுதுங்க. அதான் சார் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு சார், உண்மைய கேட்டேன் சார், எல்லாமே சொன்னது உண்மை சார். ஆனா உங்க அபார்ட்மெண்ட்ல விசாரிச்சா வேற மாதிரி சொல்றாங்க. உனக்கும் அவனுக்கும் ஆவாதாமே, அவன் பேர் என்ன? மாரியா சார்? ஆமா சார், ஆகாதெல்லாம் எதுவும் இல்லையே சார். யோ, அவனை போட்டு அடி என்ன அடிச்சிருக்கிற? உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு சத்தியம் வேற பண்ணிருக்க. இப்போ உன் வீட்டுல அவன் பாடி கிடக்கு, இத கண்டுபிடிக்க சிபிஐ வருவாங்க சார். அவன் செத்தா நான் தானே மாட்டுவேன் சார். பாடி என் வீட்டுல வச்சுட்டு நான் உங்களுக்கு எது சார் கால் பண்ணும்? நல்லவனா நடிச்சா நம்பிடுவோமா சார்? சத்தியமா சொல்றேன் சார், ரெண்டு நாளும் ஊர்லயே இல்லையே சார். நானு உனக்கும் அவனுக்கும் என்னதான் பிரச்சனை சார்? ஒரு பிரச்சனை இல்ல சார், அன்னைக்கே முடிஞ்சிச்சு சார. இது ஏட்டையா சார, செல்லுல உட்காருவீங்க, அபார்ட்மெண்ட்ல விசாரிச்சுட்டு வரேன் சார். சார் நான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றேன்ல சார். சார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார், என்ன விடுங்க சார். மனோகர் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருந்த அதே நேரத்துல மனோகருக்கு பரிச்சயமான இன்னொரு முகம் ஸ்டேஷனுக்குள்ள வந்து. ஜான் இங்க சார். ஜான், கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஹலோ சார், உட்காருங்க. மனோகருடைய மனைவியான அனிதாவுடைய தம்பி ஜான் கமிஷனர் ஆபீஸ்ல இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவரு. மனோகர் அனிதா காதல் விவகாரத்துல அனிதாவினுடைய வீட்டுக்காரங்க அவங்க கூட பேசுறது நிறுத்திட்டாலும் அக்கா மேல இருக்கிற பாசத்தினால மட்டுமே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. நீங்க இங்க வாங்க, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து ஒண்ணு விடாம திரும்ப சொல்றாரு மனோகர். இன்ஸ்பெக்டர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் இந்த கேஸ் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா? சாரி சார், இந்த கேஸ்ல உங்களுக்கு பர்சனல் மோட்டிவ் எல்லாம் இருக்கு, அதனால அப்படிலாம் அலோவ் பண்ண முடியாது. ஆனா அதுக்கப்புறம் ஜான் பண்ண ஒரு போன் கால், கமிஷனர் கிட்ட இருந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்த இன்னொரு போன் கால்னு ஜான் இந்த கேஸ்ல ஒர்க் பண்றதுக்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. தம்பிதுரை, இப்ப எங்க இருக்கீங்க? இப்பதான் சார் ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க ஸ்டேஷன் போவேனா, நான் ஒரு லொகேஷன் சென்ட் பண்றேன், நீங்க நேரம் அந்த இடத்துக்கு வந்துருங்க. சாதாரணமான 3 விஷயங்கள் இருந்தாலே இந்த கேஸ்ல மனோகர் குற்றவாளி இல்லங்கறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அத கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு இன்ஸ்பெக்டரை வச்சுக்கிட்டு இந்த கேஸ டீல் பண்ண ஜான் ரெடியா இல்ல. கமிஷனர் ஆபீஸ்ல அவர் கூட ஒர்க் பண்ற தம்பிதுரைய ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. சார் என்ன சார் இங்க? ஒரு மர்டர் கேஸ் சஸ்பெக்ட் நமக்கு தெரிஞ்சவரு, அந்த ஆள் பண்ணிருக்க மாட்டான், இவங்க புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. சார் எப்படி சார் அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? அந்த ஆள் என் அக்கா புருஷன் தான். நான் போலீஸ்னு தெரிஞ்சு எங்க அக்கா கிட்ட பேசுறதே 1 மாசம் நிறுத்தி வச்சிருந்தான். அந்த ஆளா கொலை பண்ணிருக்க போறான் சார்? மாமாவா சார்? அக்கா புருஷன், அதோட நிறுத்திக்கோங்க. அவ கேட்டிருக்கான்றனால நம்ம ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். என்ன சார் பண்ணோம்? முதல் கட்ட விசாரணையிலேயே இவர் அரெஸ்ட் பண்ணி செல்ல உட்கார வைங்கன்ற அளவுக்கு வந்துட்டாங்க, கொஞ்சம் முழுசா விசாரிக்கணும். யூனிஃபார்ம் போடாத 2 போலீஸ்காரங்க எந்த பரபரப்பும் முன்னறிவிப்பும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. ஜான் நினைக்கிற மாதிரி இந்த கொலைய செஞ்சது மனோகர் இல்லையா, அல்லது இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி புத்திசாலித்தனமா ஒரு கொலைய பண்ணி அதை தான் வீட்டிலேயே வச்சுட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சாரா மனோகர்?
இந்த கொலைய செஞ்சது மனோகர் இல்லன்னா மாரியப்பனை கொன்னது யாரு? மனோகர் ஒரு ஐடி தொழிலாளி. வெள்ளிக்கிழமை காலையில மனைவியோட ஊருக்கு கிளம்புறதுக்காக பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஆபீஸ் போயிருக்காரு. ஆபீஸ் போனவர் அங்க வேலையை முடிச்சிட்டு டைரக்டா தன்னுடைய சொந்த ஊரான வேலூருக்கு பஸ்ல புடிச்சு கிளம்பிட்டார். மனைவிய ஊர்லயே விட்டுட்டு திரும்ப அவர் மட்டும் திங்கக்கிழமை காலையில திரும்ப வரும்போதுதான் வீட்டுக்குள்ள இருந்த மாரியோட டெட் பாடியை நோட் பண்ணிருக்கிறாரு. கொலைய செஞ்சது யாரா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் முழுசா மூணு நாள் நேரம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஜானுடைய விசாரணை அங்க இருந்துதான் ஆரம்பிச்சது. இந்த கொலைய செஞ்சது மனோகர் இல்லன்னு வச்சுக்கிட்டா வேற யார் செஞ்சிருப்பா? இந்த கோணத்துலதான் விசாரணை ஆரம்பிச்சது. கொலையாளி கிட்ட முக்கியமான சில விஷயங்கள் இருந்திருக்கணும். ஒன்னு, மனோகருக்கும் மாரிக்கும் சண்டைங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, மனோகர் எந்த நேரத்துல வீட்டுல இருக்க மாட்டாருன்ற தகவலும் கொலையாளிக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது, மனோகர் வீட்டுடைய சாவி கொலையாளி கிட்ட இருக்கணும். ஏன்னா எங்கேயுமே பூட்டை உடைச்சதுக்கான ஒரு தடயமோ அல்லது பூட்டுக்கள் அகற்றப்பட்டு மறுபடியும் மாட்டப்பட்டதுக்கான ஆதாரமோ இல்ல. மனோகருக்கும் மாரிக்கும் சண்டைங்கிற விஷயம் தெரிஞ்சா மட்டும் போதாது, மாரிய கொல்ற அளவுக்கு கொலகாரனுக்கு ஒரு மோட்டிவ் இருந்திருக்கணும். இந்த கொலைய பண்றதுக்கான மோட்டிவ் என்னங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல. ஆனா இப்போதைக்கு விசாரணை ஆரம்பிக்க கையில வச்சிருக்கிற விஷயம் மனோகருடைய வீட்டு சாவி. மனோகரை தவிர வேற யார்கிட்ட இருந்ததுங்கிறது தான். வீட்டு சாவி எங்க அக்கா கிட்ட ஒன்னு, இந்த ஆள் கிட்ட ஒன்னு, அப்புறம் இன்னொரு சாவி அந்த ஏத்த வீட்டுல இருந்த மிலிட்டரிகாரன் இருக்கான். மனோகருடைய வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிறது மிஸ்டர் கருப்பன், ஒரு முன்னாள் படை வீரர். வாங்க இன்ஸ்பெக்டர், எதை கேட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியும். எது சார்? மனோகருடைய வீட்டு சாவி நான் வேற யார்ட்டும் கொடுக்கல. அப்புறம் மனோகருடைய வீட்டுக்குள்ள வேற ஒருத்தன் எப்படி போயிருக்க முடியும்? அதை கண்டுபிடிக்க தானே சார் நீங்க வந்திருக்கீங்க. எதிர்த்த வீட்டுல இருக்கீங்களே, இந்த மூணு நாள் ஏதாவது சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் நீங்க பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர், ஒன்னு வீட்டுல இருப்பேன், இல்ல கிரவுண்ட்ல இருப்பேன். இந்த எதிர்த்த வீட்டை பாக்குற வரலாம் எனக்கு கிடையாது. இந்த மூணு நாள்ல இந்த கதவு திறக்கிற சத்தம், ஆள் கத்துற சத்தம், இந்த மாதிரி ஏதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு நாள்ல எதுவும் வித்தியாசமா நடக்கல. உங்க விசாரணையில ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. இந்த சாவியை நான் எடுத்துக்கிறேன். தாராளமா, இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்த கூட என்கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஆனா பிரச்சனை வந்துருச்சு இன்ஸ்பெக்டர். இத உங்க இடத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஒரு விஷயம், என்கிட்டதான் சாவி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மனோகரை தவிர என்னதான் சந்தேகப்படுவானு எனக்கு தெரியும். அப்படி இருக்க நான் ஏன் அதை பண்ண போறேன்? உங்களுக்கு வேற யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? அவன் ஒரு காதல் பண்றான், நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசி பாருங்க. ஏன் அந்த பொண்ணு வேற ஏதாவது? வெள்ளிக்கிழமை மத்தியானம் அசோசியேஷன் ஆபீஸ் போயிருந்தேன். அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் அங்க சண்டை. என்ன சண்டை ஏது சண்டைன்னு தெரியல, ஆனா பொண்ணு பயங்கர கோபமா இருந்தா. என்ன ஏமாத்தணும்னு நினைச்சுனா உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு தான் வெளில வந்தா. மாரிக்கு இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு காதலிங்கிற தகவல் இன்ஸ்பெக்டர் ஜானுக்கு புதுசா இருந்தது. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், வெள்ளிக்கிழமை அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சண்டைங்கிறது. கொலையும் செய்வாள் பத்தினின்னு தமிழ்ல ஒரு சொலவடை உண்டு. மாரி லவ் பண்ண அந்த பொண்ணு யாருங்கறத கண்டுபிடிக்கிறது இன்ஸ்பெக்டருக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இல்ல. இது கிருத்திகா வீடுங்களா? மாரியுடைய கொலகேச விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் அடுத்ததா போய் நின்ன இடம் மாரியுடைய காதலின்னு சொல்லப்படுற கிருத்திகாவுடைய வீட்டுல. மாரி இறந்து போறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிருத்திகாவுக்கும் மாரிக்கும் ஒரு சண்டை நடந்ததாவும், ரொம்ப ஆக்ரோஷமா கிருத்திகா மாரியோட சண்டை போட்டுட்டு அசோசியேஷன் ஆபீஸ விட்டு வெளியில போனதாவும் எக்ஸர்விஸ்மேன் கருப்பன் சொல்லியிருக்கிறாரு. கிருத்திகாக்கும் மாரிக்கும் நடந்த சண்டை மாரியோட கொலைக்கு எந்த விதத்திலையாவது காரணமா இருக்குமாங்கிற கேள்வியோட தான் இன்ஸ்பெக்டர் கிருத்திகாவுடைய வீட்டு கதவை தட்டினாரு. இன்ஸ்பெக்டர், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல இல்ல, மாரியோட மர்டர் பத்தி கேட்க நான் வரல. வெள்ளிக்கிழமை மாரிக்கும் உங்களுக்கு என்ன சண்டை? அது இப்ப யூஸ்லெஸ், அதை விட்டுருங்க. அது யூஸா யூஸ் இல்லையான்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்ன சண்டை? The usual stuff. மாரிக்கு இன்னொரு எஃபேர் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். அது ப்ரூவ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. என்னங்க, ரேஷன்ல இன்னைக்கு தான் பாமாயில் கிடைச்ச மாதிரி சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர், இது மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கிற பிரச்சனை. அப்புறமும் ஏன் நீங்க? ஒரு நிமிஷம், ஏதோ எவிடன்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னீங்களே, அது என்னது? இட்ஸ் எ போட்டோ. அதான், என்ன போட்டோ? அதை பார்த்தா நீங்க ஏன் அவங்க கிட்ட சண்டை போட்டீங்க? அதுல என்ன இருந்தது? அந்த போட்டோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது? என்னோட வீட்டு வாசல்ல ஒரு கவருக்குள்ள அந்த போட்டோ இருந்தது. போதுமா? நான் அந்த போட்டோ பாக்கலாமா சார்?
இது ஒரு லவ்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுல நீங்க விசாரணை வேற. இந்தாங்க இதுதான் அந்த போட்டோ, எடுத்துட்டு போங்க. கிருத்திகா கோபமா விசிறி எரிஞ்ச அந்த போட்டோவை கீழே குனிஞ்சு எடுக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அந்த போட்டோல இதுக்கு முந்தின மண்டேயுடைய டேட் ஸ்டாம்ப், ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. போட்டோல மாரியுடைய முகம் தெளிவா இருக்கு, அவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற இன்னொரு பொண்ணுடைய முகம் தெளிவா இல்ல. இன்னொரு பக்கம் திரும்பி இருக்கிற அந்த பொண்ணு யாருங்கிற யோசனை இன்ஸ்பெக்டருக்கு வருது. இது எப்படி உங்க கைக்கு கிடைச்சதுன்னு சொன்னீங்க? அதான் சொன்னேன்ல, வீட்டு வாசல்ல இருந்துச்சுன்னு. மாரிட்ட இது யாருன்னு கேட்டீங்களா? அவனுக்கே தெரியாதுன்னு சொன்னான். நீங்க நம்பிட்டீங்களா? அந்த நாய் அதான் சொல்லும், எனக்கும் தெரியும். ஹலோ ஹலோ ஹலோ, கூல்டவுன் ஒரு நிமிஷம். அவன் எப்பயுமே இப்படிதான் ஏமாத்துவான். கடைசியா நீங்க எப்ப மாரிய உயிரோட பாத்தீங்க? அன்னைக்குதான். அதுக்கப்புறம் பாக்கவே இல்லையா? I don't want to see that face ever in my life. Okay, 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 okay. நான் வேறதா தேவைப்பட்டா உங்களுக்கு கால் பண்றேன். கண்ணெல்லாம் செவந்து போய் கோவமா பாத்துட்டு இருக்கிற அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமும் கேள்வி கேக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டருக்கு மனசு வரல. மெதுவா அந்த வீட்டை விட்டு ஒரு யோசனையோடயே வெளியில வராரு இன்ஸ்பெக்டர். கிருத்திகா காட்டின போட்டோல இருந்த டைம் ஸ்டாம்ப்ல யாரு அசோசியேஷன் ஆபீஸ்ல இருந்திருக்கா, யார் இந்த போட்டோவை எடுத்திருக்க முடியும், இந்த மாதிரியான கேள்விகளோட அசோசியேஷன் ஆபீஸ்ல இருக்கிற அந்த லெட்ஜர் நோட்டை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய அசோசியேஷன் ஆபீஸ் போறாரு. ஆனா இங்க இருந்தாவது இந்த கேஸ கிராக் பண்ற மாதிரியான ஒரு க்ளூ இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்குமா? மேடம், கிருத்திகா காமிச்ச போட்டோல இருந்த நேரப்படி இது போன வாரம் திங்கக்கிழமை எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. அந்த நேரத்துல அசோசியேஷன் ஆபீஸ்ல யார் இருந்திருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அசோசியேஷன் ஆபீஸ்க்குள்ளயோ இல்ல இந்த அபார்ட்மெண்ட் குள்ளயோ சிசிடிவி கேமராஸ் எங்கேயுமே இல்ல, செக்யூரிட்டி கேட்டை தவிர. அந்த நேரத்துல அசோசியேஷன் ஆபீஸ்ல இருந்த அந்த நோட் புக்ல தன்னுடைய குறைகளை பதிவு பண்ணியிருந்தது சாந்தாங்கிற பெண்மணி. அவங்கள விசாரிச்சா அந்த நேரத்துல மாரியோட நெருக்கமா இருக்கிற அந்த பொண்ணு யாருங்கறத தெரிஞ்சுக்கலான்னு தான் இன்ஸ்பெக்டர் சாந்தாவோட வீட்டை தேடி வந்திருந்தாரு. வாங்க வாங்க உட்காருங்க. அந்த மாரி கேசா யூனிஃபார்ம்லயே இல்லையே, அப்புறம் எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சீங்க? காத்தாலேந்து இந்த இடத்த சுத்தி நாலு நாய் ஓடிடுத்து, ஆறேழு போலீஸ்காரா வந்துட்டா. புதுசா இருக்கே, நீங்க வரதுக்கு வர போறேன். ஆமா ஆமா, போன வாரம் நீங்க அசோசியேஷன் ஆபீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போயிருந்தீங்க இல்லீங்களா? ஐயோ தண்ணி பிரச்சனை இருக்க, நான் வாரத்துக்கு மூணு தடவை போவேன். நீங்க எதை கேக்குறீங்க? திங்கக்கிழமை மத்தியானம் அது என்ன போட்டோ, கொலகாரன் இருக்கானா? இல்ல இல்ல, அது மாரி பையன் ஒரு பொண்ணோட க்ளோஸா இருக்க மாதிரி ஒரு போட்டோ. இங்க காட்டுங்கோ. இல்ல இல்ல, இவ தானே, இவ காஞ்சனா மாதிரியே இருக்காளே. காஞ்சனா யாரு? அவ இங்கிருந்து ஒரு ரெண்டு பிளாக் தள்ளி இருக்கா. ஆத்துக்காரர் வெளில போனதுக்கு அப்புறம் ஒரே வாட்ஸ்அப் வீடியோ கால் தான். பொம்மநாட்டி ஆட்டமா நடந்துக்கிற. நீங்க திங்கக்கிழமை ஆபீஸ் போயிருக்கப்போ இந்த காஞ்சனாவை பாத்தீங்களா? இல்ல, ஆனா இந்த எலக்ட்ரீஷியன் ரூம்ல ஒரே கொஞ்சலும் முணங்களுமா இருந்தது. இந்த போட்டோ பார்த்து எப்படி அது காஞ்சனாதான் சொல்றீங்க? அவதான், வேற யாரா இருக்க முடியும்? ஆனா இந்த காலத்து பொம்மநாட்டி யாரும் அவ்வளவு ஒழுங்காவே இல்ல. நைட்டி போட்டுண்டே கடைக்கு வரா, ஆத்துக்கார் வெள்ள போன உடனே மேக்கப் போட்டுக்கிறா. இந்த எலக்ட்ரீஷியன் கிட்ட அப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு? அப்ப இது காஞ்சனாதான்றது உங்களுக்கு உறுதியா தெரியல? இல்ல இத பாருங்க, இந்த மாதிரி நீங்க குறுக்கு கேள்வி கேட்டால் எனக்கு சந்தேகம் வந்துடும். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். அன்னைக்கு நீங்க அசோசியேஷன் ஆபீஸ்ல ஏதாவது பொண்ண பாத்தீங்களா? பாக்கல, ஆனா யாரோ இருந்தா. உங்களுக்கு வேற யார் மேல சந்தேகம் இருக்கா? ஆத்துக்காரி துரோகம் பண்றான்னு தெரிஞ்சா ஒருத்தனும் சும்மா இருக்க மாட்டான். நேக்கெனமோ இது கள்ள தொடர்பு தான் தோன்றது. டெய்லி காலையில நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்களோ? அப்கோர்ஸ். அப்புறம் இந்த பேஸ்புக்ல வர நியூஸ், வாட்ஸ்அப்ல வர நியூஸ் எல்லாமே அத்துப்படி அப் டு டேட். அதான் ஸ்பாயில் ஆயிருக்கீங்க. என்ன சொன்னேன்? இல்ல இல்ல, இந்த காஞ்சனா வீடு டோர் நம்பர் என்னன்னு கேட்டேன். மாரி கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர் ஜான். அவரோட லிமிட்டுக்குள்ள வரலன்னாலும் மாரிய கொலை செய்ததா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மனோகர் ஜானுடைய அக்காவின் கணவர். மனோகருக்கும் இறந்து போன மாரிக்கும் புதன்கிழமை ஒரு சண்டை நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்த திங்கக்கிழமை காலையில மாரி மனோகர் வீட்டுல பிணமா கண்டெடுக்கப்பட்டிருக்கான். இந்த கொலையை செஞ்சது சந்தர்ப்ப சாட்சியங்கள் அடிப்படையில மனோகர் தான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல மனோகர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இறந்து போன மாரிக்கு ஒரு காதலி இருந்ததா முதல்ல விசாரிச்ச மிலிட்டரிக்காரர் சொல்றாரு. ஆனா எலக்ட்ரீஷியன் ரூம்ல மாரியோட நெருக்கமா இருந்தது காஞ்சனாவா இருக்குமோன்னு அதே அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற சாந்தா சொல்றாங்க. ஏதோ ஒரு பொண்ணோட மாரி நெருக்கமா இருந்ததா யோசிச்சிருந்தா அது காதலியா தான் இருந்திருக்கும், அதுதான் எல்லாருக்கும் வர்ற மொத யோசனையா இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது காஞ்சனாவுடைய பேர் எப்படி மேல வந்தது அப்படிங்கிற சந்தேகத்துலதான் காஞ்சனாவோட வீட்டுக்கு விசாரிக்க போறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா அதுக்கு முன்னாடி
இன்னொரு விஷயம் அவரை தேடி வந்தது. சார், நீங்க கேட்டிருந்த மாதிரி இந்த மனோகர் வேலூர்ல தான் இருந்திருக்காரு சார். ஏதாவது ஆதாரம் இருக்கா சார்? இது வேலூர்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல அவர் பெட்ரோல் போட்டதுக்கான பில்லு. சனிக்கிழமை நைட்டு குடும்பத்தோட படத்துக்கு போன டிக்கெட் இது. ஞாயிற்றுக்கிழமை காலையில அங்க இருக்கிற ஏடிஎம்ல பணம் விட்ரா பண்ணிருக்காரு, அதோட ரெசிப்ட் இது. திங்கக்கிழமை காலையில வேலூர்ல இருந்து பஸ் ஏறி இருக்காரு, இது அதோட டிக்கெட். அப்ப அந்த சாட்டர்டே சண்டே மண்டே மார்னிங் வரைக்கும் வேலூர்ல இருந்திருக்கான்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. சரி, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சார், வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? அது அந்த மாரியோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்னாச்சு சார்? அது இன்னொரு ஒன் ஹவர்ல வந்துடும் சொல்லிருக்காங்க சார். அது வந்தோடனே எனக்கு அப்டேட் பண்ண சொல்லுங்க. அந்த மாரி மேல வேற ஏதாவது போலீஸ் கேஸ் இருக்கான்னு என்கொயர் பண்ணுங்க. ஓகே சார். சார், அப்ப நான் கிளம்புவா சார். இருங்க, இந்த வீட்டை முடிச்சுட்டு போயிடலாம். எஸ், இங்க காஞ்சனான்றது என்னோட வைஃப் தான். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஏன், என்ன விஷயமா? இந்த எலக்ட்ரீஷியன் மாதிரி கொலை விஷயமா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். அதை பத்தி அவகிட்ட பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? ஏதோ இருக்கு, நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். சார், எனக்கும் ரூல்ஸ் எல்லாம் தெரியும், சும்மா என் பொண்ணாடி எதுக்குள்ளலாம் இருக்காதீங்க சார். இது ருட்டீனான விசாரணை, எல்லா வீட்லயும் விசாரிச்சுட்டு இருக்கோம், உங்க ஒய்ஃப மட்டும் விசாரிக்கல. நீங்க என்ன விசாரிக்கலையே, என் பொண்டாட்டியே தானே விசாரிக்கணும்னு சொல்றீங்க. இல்ல, விசாரிச்ச வரைக்கும் நீங்க ஆபீஸ் போயிருவீங்களா? அபார்ட்மெண்ட்ல அதிக நேரம் இருக்கிறது யாரோ அவங்களதான் விசாரிக்கணும் சார். இது அன்வான்ட். நீங்களும் உட்காருங்க, உங்க கண்ணு முன்னாடி தான் பேசவே போறோம். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. மா, காஞ்சனா, உங்களுக்கு இந்த இறந்து போன மாரியா எவ்வளவு நல்லா தெரியும்? நல்லாலாம் தெரியாது, அவன் ஒரு எலக்ட்ரீஷியன். போன வாரம் திங்கக்கிழமை அசோசியேஷன் ஆபீஸ் போயிருந்தீங்களா? தெரியலையே. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஐயா, சிச்சி, தெரியல. இல்ல, யாரா இருக்கலாம்னு ஒரு கெஸ்? எனக்கு எப்படிங்க தெரியும் அவன் யார் கூட இருக்கான்னு? இல்ல, கீழே ஒரு ஃபேமிலி சொன்னாங்க நீங்க மாரிக்கு கொஞ்சம் க்ளோஸ் சார். சொன்னவன்? இல்ல இல்ல, வெயிட், ஆக்சுவலா நான் அப்படி சொல்ல வரல. அப்புறம் நீங்க அதான சொல்றீங்க, என் முன்னாடியே பொண்ணாடி அப்படி பேசுறீங்க. இல்ல, ஒரு நிமிஷம், அதாவது இந்த பாருங்க சார், இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது, நீங்க கிளம்புங்க. மிஸ்டர் ராஜாராம், இது ஒரு கொலைக்கேசுடைய விசாரணை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் விசாரிக்க முடியாது. நான் உங்க வீட்டுல வந்து விசாரிக்கிறது அப்படின்னா அது ரொம்ப சாதாரணமா போயிடும். இதே இது நான் ஒரு வாரண்டா வாங்கி உங்க ஒய்ஃப ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். ஹலோ, என் ஒய்ஃப்க்கு எதுக்கு வாரண்ட் வாங்குறீங்க? இந்த போட்டோல இருக்கிறது உங்க ஒய்ஃப் தான்னு நம்புற மாதிரி மூணு பேர் சொல்லிருக்காங்க. சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு வாரண்ட் வாங்கினேன்னா? இன்ஸ்பெக்டர், என் புண்டாட்டிய பிடிக்காதவங்க யாரோ இதை சொல்றாங்க. தங்கமான பொண்ணு சார். நான் சர்டிபிகேட் எல்லாம் கேட்கல, அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதான் தெரியாதுன்னு சொல்றல, அத நீங்க மட்டும்தான் சொல்றீங்க, அவங்க இப்ப வரைக்கும் சொல்லலமா? சொல்லுமா? சொல்லுங்க, இது யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா இந்த போட்டோல ஒரு தேதி ஒரு நேரம் போட்டிருக்கு பாத்தீங்கல்ல. எங்க, இங்க கொடுங்க. ஐயா, இத பத்தி என் பொண்டாட்டிக்கு தெரியாது. எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? அன்னைக்கு எனக்கு ஃபீவர், நானே வீட்டுலதான் இருந்தேன். ஓஹோ. மா, நீ எந்திரிச்சு உள்ள போய. சார், உங்ககிட்ட என் பொண்டாட்டிய பத்தி தப்பா சொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். அந்த சுரேந்தர் தானே? அவன் அப்படிதான் சார், சைக்கோ. சுரேந்தர் சைக்கோவா? எதனால அப்படி சொல்றீங்க சார்? ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருந்தோம். திடீர்னு அந்த சுரேந்தர் காய்ச்சி மூச்சுனு புடிச்சு கத்திட்டான். என்னடான்னு கேட்டா என் பிள்ளைங்க கிட்ட தப்பா விளையாடுறான்னு சொல்றான். புரியலையே. அவன் என்னமோ இந்த குழந்தைங்களை கட்டி புடிச்சு கொஞ்சி விளையாண்டு இருந்தான் சார். திடீர்னு கோவப்பட்டான். குட் டச் பேட் டச் தெரியுமா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு அவன் பாட்டு பேசிக்கிட்டே போறான். இன்னொரு தடவை தொட்ட கைய வெட்டிடுவேன் அப்படின்ட்டான். கடைசியில செக்ரட்டரி வந்து தான் நடக்கி விட்டாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அடுத்த நாள் காலையில பார்க்ல எல்லாருமே இதை பத்தி தானே பேசிட்டு இருந்தாங்க. ஓஹோ, நீங்க வீட்டுல இருந்ததுனால அது உங்க ஒய்ஃப் இல்லன்றது நீங்க ரொம்ப கன்ஃபார்மா சொல்றீங்க இல்லையா? ஹலோ, நான் வீட்டுல இல்லாம மட்டும் அது என் ஒய்ஃப்னு சொல்லுவீங்களா? என் ஒய்ஃப் வீட்டுலதான் இருப்பா. இந்த சுரேந்தருடைய டோர் நம்பர் என்னது? அப்ப என் பொண்டாட்டிய பத்தி உங்ககிட்ட சொன்னது யாரு? யாரா வேணா இருக்கலாம், சுரேந்தருடைய டோர் நம்பர் என்ன? தன்னுடைய மனைவி காஞ்சனா மேல இவருக்கு ஒரு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கு. தான் வீட்டுல இருந்ததுனால அவங்க வெளியில போலங்கிறது. ஆனா இந்த சுரேந்தருடைய கேஸ பத்தி வேற யாருமே எதுவுமே சொல்லலையேங்கிற யோசனையோட இன்ஸ்பெக்டர் சுரேந்தர் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. இந்த ஆளுக்கு காய்ச்சலு, வீட்டுலதான் இருந்தான் அப்படின்ற எதுலயுமே எனக்கு நம்பிக்கையே இல்ல. இவ எங்க வேலை பாக்குறான்னு கொஞ்சம் ரகசியமா விசாரிங்க சார். அது என்ன சார், நான் வீட்டுலதான் இருந்தேன், அதனால என் பொண்டாட்டி வெளியே போலான்றான். அவனுக்கே அதுல ஒரு பயம் இருக்கு. விடு சார், இந்த மாரி ஸ்டோரி என்ன சார், இவ்வளவு கேவலமா இருக்கு. கல்யாண ஆன பொண்ணுங்களோட தொடர்புன்றாங்க, குழந்தைங்களோட பிரச்சனைன்றாங்க. சை, இது எல்லாமே சம்பந்தப்பட்டவங்களோட மனசுல இருக்க பயம். ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் மேல மாரிக்கு இருந்த கோவத்தை வெளிச்சம் போட்டு காட்டிட்டே வராங்க. அந்த வரிசையில இப்ப சுரேந்தருடைய வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர்.
மாரியுடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் ஜான். இப்ப வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சந்தேகப்படுற மாதிரியா தான் நடந்துக்கிறாங்க. இவங்கள யாருக்கு மாரிய கொலை செஞ்சு அத மனோகர் வீட்டுல புதைக்கிற அளவுக்கு தைரியமும் மூளையும் இருந்திருக்கும்ன்ற கேள்விக்கு விடை தெரியவே இல்லை இன்ஸ்பெக்டருக்கு. உள்ளவாங்க இன்ஸ்பெக்டர். சுரேந்திரன். ஆமா, என்ன அந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சண்டையை பத்தி சொன்னாங்களா? எல்லாருமே ஒரு மாதிரி ப்ரிப்பேர்டா இருக்கீங்கல்ல. புதன்கிழமை ஒருத்தன் சண்டை போட்டான், அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருச்சு. நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டேன், என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வேற என்னவா இருக்க போகுது? இல்ல, எதுக்காக சண்டை? அதுல இருந்து வர இந்த மாறின்றவன் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. 10 மீட்டர் ஒயர் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு பில்ல கொடுப்பான். வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க காலையில ஏதாவது எலக்ட்ரீஷியன் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆபீஸ் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வருவான். அவன் இந்த குழந்தைங்க கிட்ட சாதாரணமா சிரிச்சு பேசுற ஆளும் கிடையாது. திடீர்னு குழந்தைங்களை கண்ட இடத்துல கட்டி பிடிக்கிறது, தொடறது, முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு அது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல. அத சொன்னேன், யோ ஏன்னா பெரிய இவன் அப்படின்னு பதிலுக்கு பேச ஆரம்பிச்சான். சண்டே ஆயிருச்சு. உங்க குழந்தைங்களோட அவன் ஏன் விளையாண்டுகிட்டு இருந்தான்? சார், பார்க்குக்கு எதிர்த்தாப்புல அசோசியேஷன் ஆபீஸ், இவனுங்க பார்க்ல விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு காணோமேனு அசோசியேஷன் ஆபீஸ்க்கு உள்ள போனா அங்க இவன் என் பொண்ண மடியில உட்கார வச்சிருக்கான். அதான் கேட்டேன். இன்னொரு தடவை என் குழந்தைங்கிட்ட விளையாண்டனா உன் கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னீங்களாமே. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? புரியல. என்னது? உங்களுக்கு புரியாது, அப்பாக்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அந்த நாய் எந்த நோக்கத்துல தொடறான் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்த வீக்கெண்ட் எங்க இருந்தீங்க? ஒரு நாள் குழந்தைங்களை கூட்டிட்டு தீம் பார்க் போயிருந்தேன். சண்டே ஃபுல்லா வீட்டுலதான் இருந்தோம். உங்க ஒய்ஃப்? அவங்க சிதம்பரம்ல விஏஓவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு பிசினஸ் மேன், மோஸ்ட்லி வீட்டுல இருந்தே என்னோட பிசினஸ பாத்துக்க முடியும். இந்த கேஸ்ல உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல இன்ஸ்பெக்டர், எனக்கு அந்த மாதிரி யாரும் சந்தேகம் இல்ல. இல்ல, உங்க பேரும் இதுல சேர்ந்து அடிபடுது, உங்களுக்கு வேற யார் மேலயும் சந்தேகம் இல்லையா? குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டு போகணும், அப்புறம் என்னோட பிசினஸ் பாக்கணும், மறுபடியும் குழந்தைங்கள ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வரணும், அப்புறம் அவங்கள பாத்துக்கணும். இதுக்கே நேரம் சரியா இருக்கு, இதுல எங்க நான் மத்தவங்களை பாக்க? சரி, தேங்க்யூ சுரேந்தர். ஒரு நிமிஷம், சனிக்கிழமை தீம் பார்க் போனதா சொல்றீங்களே, எந்த தீம் பார்க்? ரொம்ப அமைதியா இருக்கிற இந்த சுரேந்திரன் கழுத்து அறுத்து ஒருத்தர கொலை பண்ணி அந்த பழியை இன்னொருத்தர் மேல போடுறதுக்கு பிளான் பண்ற அளவுக்கு கொடூரமான ஒரு ஆளா இருப்பாரான்ற சந்தேகம் இன்ஸ்பெக்டருக்கு வந்தது. ஆனா அதுக்கான பதில கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லன்றதும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். அந்த தீம் பார்க்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து உண்மையிலேயே இந்த ஆள் குழந்தைங்களோட இங்க போனா நான் மட்டும் வெரிஃபை பண்ணுங்க. சார், இந்த ஆள் கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் சார். வேற எவன் பண்ணிருப்பான்னு தோணுது உங்களுக்கு? அதான் சார் ஒரே குழப்பமா இருக்கு. அந்த வயசான பாட்டி, அப்புறம் அந்த மிலிட்டரிக்காரரு, அவன் லவ் பண்ற அந்த பொண்ணு, அந்த காஞ்சனா, அந்த காஞ்சனாவோட வீட்டுக்காரரு, அப்புறம் இந்த ஆளு, எவனுமே கொலை பண்ற அளவுக்கு வர்த்தா இல்லையே சார். சரி, இந்த மாதிரிக்கு வேற யாரு கூட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சியா? சார், நீங்க அதை சொன்னதுக்கு அப்புறம் உங்க கூட தான் சார் உட்காந்துருக்கேன். யோ, போய் அதான் விசாரியா. 7 பேரை விசாரிச்சதுக்கு அப்புறமும் இந்த கேஸ்ல துளி கூட முன்னேற்றம் இல்ல. இப்போதைக்கு கையில இருக்கிற ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், மனோகர் இந்த கொலையை பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லங்கறத ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸ் மட்டும்தான். ஆனா பண்ணது யாருங்கறத பத்தி போலீஸ்க்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லன்ற கடுப்பு தான் எஸ்ஐ மேல காமிக்கப்பட்டுச்சு. ஆனா இன்ஸ்பெக்டர் யோசிச்ச இந்த கோணம் சரியானதா இருக்குங்கிறது அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு தெரிய வந்து. இறந்து போன மாரியுடைய கொலைகேசை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 10 வீடுன்னா 10 வீட்லயும் ஒரு ஒரு சஸ்பெக்ட் இருக்கிறாங்க. இந்த 10 பேரும் மாரிய ஏன் கொலை பண்ணிருப்பாங்கன்றதுக்கான சந்தேகம் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கு. நான் கொலை பண்ணல அப்படிங்கறதுக்கான ஒரு காரணம் அவங்க கிட்ட இருக்கு. இதுல எது உண்மைன்றது கண்டுபிடிக்கிறதுக்கான போராட்டத்துக்கு நடுவுல தான் இன்ஸ்பெக்டருக்கு அந்த சந்தேகம் வந்திருந்தது. சரி, இந்த மாரிக்கு வேற யாரு கூட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சியா? கொலையை செஞ்சது அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆளா தான் இருக்கணும்னு ஏன் யோசிச்சோன்ற கேள்வியோட இன்ஸ்பெக்டர் போயிட்டு இருந்த போதுதான் அந்த கால் வந்தது. இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க டாக்டர். ஒரு டெட் பாடி ஒன்னு போஸ்ட்மார்ட்டம்க்கு கொடுத்திருந்தீங்கல்ல? நீங்க குடுக்கல, இன்ஸ்பெக்டர் மணிக்கு போன் பண்ண, அவர் தான் இந்த கேஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு சொன்னாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அது காஸ் ஆஃப் டெத் பார்த்த உடனே தெரியும், கழுத்தறுத்து இருக்காங்க. டைம் ஆஃப் டெத் சனிக்கிழமை ஈவினிங். சனிக்கிழமை ஈவினிங்கா? நைட்டா? ரஃப்லி ஈவினிங் 6 o'clockல இருந்து 10 o'clock இருக்கும். அந்த விண்டோவை இன்னும் கொஞ்சம் சுருக்க முடியுமா இன்ஸ்பெக்டர்? இது மண்டே மத்தியானம், 40 to 48 hours. இதுதான் இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம். சோ ஈவினிங் ஒரு 6 o'clockல இருந்து மிட் நைட் ஒரு 12 o'clock வரைக்கும் வச்சுக்கோங்களேன். டாக்டர், நான் கொஞ்சம் சுருக்க சொன்னேன் டாக்டர். அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். சரி, கொஞ்சம் சீக்கிரம் மட்டும். உங்களுக்கு எல்லாம், நாங்களும் மனுஷங்க தானே சார், வைங்க.
சார். என்னய்யா சார், நீங்க சொன்னீங்களே சார், இந்த மாரிக்கு யாரு கூட பிரச்சனை இருக்கான்னு. ஆமா சார், அதுல ஒரு சின்ன லீட் ஒன்னு இருக்கு சார். சார், இந்த மாரி மேல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் இருக்கு சார், லாஸ்ட் இயர். என்ன விஷயம்? ஆனா ஃபைல் பண்ணோடனே டிராப் ஆயிடுச்சு சார். என்ன சார், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தருடைய வைஃப் குளிக்கிறத வீடியோ எடுத்திருக்காங்க சார். அந்த லேடி பார்த்து பயங்கரமா சத்தம் போட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணணும்ட்டு அந்த அம்மா ஒரே அனத்தலாம். அதுக்கு நடுவுல தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க அப்பாக்கு போன் போட்டு மிரட்டலான்னு சொல்லி பேசிருக்காங்களாம். அப்புறம் எதனால கேஸ் டிராப் ஆச்சா? அப்புறம் என்ன சார், நம்ம வழக்கமான அட்வைஸ் பண்ணிருக்காங்க. என்ன அட்வைஸ்? அதான் சார், சில நேரங்கள்ல அவங்க எங்கேயாவது இருந்து ஒரு லாயரை புடிச்சிட்டு வந்துடுறானுங்க. அவரும் கிளைண்ட காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட கண்ட மணிக்கு கேள்வி கேக்குறாங்க. எதுக்கு அந்த எம்பாரஸ்மெண்ட்னு அந்த பொண்ணுங்களும் கேஸ வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு கேஸ்லயும் அதேதான் நடந்திருக்கு போல சார். அந்த லாயரு அவன் வீடியோ எடுக்கும் போது நீங்க ட்ரெஸ் போட்டிருந்தீங்களா போடாம இருந்தீங்களா, அவன் எந்த ஆங்கிள் உங்களை வீடியோ எடுத்தான்றது தெரியுமா, அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நாஸ்தியான கேள்வி கேட்டிருக்கான் சார். இதெல்லாம் பார்த்தோம் நம்ம ஆளுங்க சும்மாவா இருந்தாங்க சார். இது எல்லா கேஸ்லயும் நடக்கும் சார். நிறைய நல்ல லாயர்ஸ் இருக்காங்க, ஆனா சில பேர் இப்படி இருக்காங்க. சரி, இப்ப அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும் நினைக்கிறேன்? இந்த மனோகர் வீட்டு சாவி வேற யார்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்களே சார். இத கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணும் அவர் வீட்டுக்காரரும் மனோகர் வீட்டுல முன்னாடி இருந்தவங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சாவி இருந்திருக்கலாமோ? டெக்னிக்கலி சார், அதே மாதிரியான கேஸ் இன்னொருத்த மேல பழிவிட போறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா இங்க நடந்த சண்டை அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா இல்ல. அபார்ட்மெண்ட்ல அந்த சண்டையை பார்த்த எல்லார்கிட்டையும் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவர்கிட்ட யாராவது பேசுனீங்களான்றத மறைமுகமா விசாரிச்ச போது ஒரு 2-3 பேர் அவர்கிட்ட சொல்லிருக்காங்க, மறுபடியும் மாறி இதே மாதிரியான ஒரு தப்ப பண்ணிருக்கிறாங்க. ஆமா, இங்க இருந்து காலி பண்ணிட்டு போனாரு, அவர் இப்ப எந்த அட்ரஸ்ல இருக்காரு யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சுரேந்திரன் கொடுத்த அட்ரஸ்க்கு அடுத்த 15 நிமிஷம் இன்ஸ்பெக்டர் போய் நின்னார். ஆனா அங்க அவரை வரவேற்றது ஒரு பெரிய கூட்டு. மனோகர் இருந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தம்பதியினருக்கும் மாரியால ஒரே மாதிரியான பிரச்சனை வந்திருக்குதுன்றது தெரிஞ்ச உடனே இன்ஸ்பெக்டர் அந்த தம்பதிய விசாரிக்கிறதுக்கு நேரா அவங்க வீட்டுக்கே கிளம்பி போனாரு. ஆனா அங்க அந்த வீட்டு வாசல்ல தொங்கிட்டு இருந்தது ஒரு பெரிய பூட்டு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்க்கும்போது அந்த வீட்டுல இருந்தவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பெரிய பெரிய பேக்ல துணியெல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ வெளியூர் கிளம்புன மாதிரி இருந்ததுன்ற தகவல் கிடைச்சது. சார், இந்த வீட்டுல இருக்கவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? தெரியலையே சார். நேத்து காலையில தாங்க போனாங்க. என்னது, நேத்து காலையா? நேத்து காலையில எங்க வெளில கிளம்பி போனாங்களா? கிளம்பிட்டாங்களா? எப்ப வருவாங்கன்ற பத்தி வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா? ஐயா சார், அவனுக்கு ஒரு லூசு கும்பலு சார். ஏன் அப்படி சொல்றீங்க சார்? அவங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் இருக்கும். வந்த புதுசுல எப்ப பார்த்தாலும் அவனுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரே சண்டை சார், ஒரே கூச்சலும் சத்தமுமா இருக்கும் சார். திடீர்னு அந்த பொம்பளை ஐயோன்னு கத்தோம், இவன் கடகன்னு வெளில இருந்து போவான், ஒரே பதட்டமாவே இருக்கும் சார். இது கூட பரவாயில்ல சார், ஒரு நாள் பேப்பர் போடுற பையன் ஒரு 2 செகண்ட் அவங்க வீட்டு நின்ட்டான். என்னடா பாக்குறேன் என்னடா பாக்குறேன்னு அந்த பையன் அடிக்க போயிட்டான். என்னங்க, ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போலயே. கரெக்டா சொன்னீங்க சார், அந்த பையனோட போனை புடுங்கி வீடியோ எத்தியா அதே எத்தியா இதே நோண்டி பாத்துட்டான் சார். நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி சும்மா பேசாதீங்க மேடம். எதை வச்சு அப்படி சொல்றீங்க சார்? அந்த பொண்ணு கிட்ட யாரோ மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க, அதனால அந்த பொண்ணு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இனிஷியலி அவளுக்கும் அவ ஹஸ்பண்ட்க்கும் அதுல நிறைய தகராறு. என்ன தகராறுன்றத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியல சார், பட் செல்போன்னால ஏதோ பிரச்சனை, அது மட்டும் தெரியும். அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்றத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எதுவுமே சொல்லல சார், சடனா நேற்று காலையில 2 பெரிய பெரிய பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க சார். அக்கம் பக்கம் விசாரிச்சதுல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான். அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் மாறி பண்ண அந்த வேலை அந்த பொண்ணு மனசுல பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கு. அதுல இருந்து வெளியே வர முடியாம அந்த பொண்ணுக்கும் அவ கணவருக்கும் ஏகப்பட்ட சண்டைகள். ஆனா திடீர்னு 2 பேரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில பெரிய பெரிய பேகோட வெளியில கிளம்பி போயிருக்காங்க. வேலை பாக்குற யாரா இருந்தாலும் வீக்கெண்டுன்னு வெளியில கிளம்பி போறதா இருந்தா ஒன்னு வெள்ளிக்கிழமை ஈவினிங்கோ அல்லது சனிக்கிழமையோ கிளம்புவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வெளியில போன இந்த ஃபேமிலி இப்ப வரைக்கும் உள்ள வரலையே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்ன்றத யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். எடுத்தோன்னு இவங்களை சஸ்பெக்ட்னு போட்டுற முடியாது, ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சியா கூட இருக்கலாம்ல.
ஆமா சார், நானும் அந்த ஆளு எங்க வேலை பாக்கறான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். சூப்பரியா சார்? சூப்பரான்னு தெரியல, அந்த ஆள் ஆபீஸ்க்கு போன் பண்ண ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் போட்டுட்டு நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராமா. என்னையா சொல்ற? ஆமா சார், அந்த ஆளோட PF பைனல் செட்டில்மெண்ட் எல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கான். இப்போதைக்கு வேண்டாம், எப்ப வேணுமோ நான் அப்ப வந்து வாங்கிக்கிறேன், எனக்கு ஃபேமிலியில கொஞ்சம் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். அதனே சண்டே மார்னிங் சடனா எமர்ஜென்சி? அதான் சார், ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிக்கலாம்னு போனேன். ஏரியால இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிச்ச போது இந்த தீபனும் வாணியும் எந்த ஆட்டோவையும் எடுக்கலன்றது தெரிஞ்சது. கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஏதோ வந்த ஒரு ஆட்டோவை கைய காமிச்சு ஏறி அவங்க போனதா சொல்றாங்க. யாருமே அந்த ஆட்டோவுடைய நம்பரை நோட் பண்ணல. எத்தனை மணி இருக்கும்? ஒரே ஒரு ஆட்டோ டிரைவர் அன்னைக்கு அவங்க கிளம்பி போனதை கவனிச்சிருந்திருக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா 40 நிமிஷம், ரயில்வே ஸ்டேஷன்னா 25 நிமிஷம். அந்த டைம் கால்குலேட் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் வாசல்லையும் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையும் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க. மனதளவுல பாதிக்கப்பட்ட மனைவி, அந்த பாதிப்புக்கு காரணமான ஒருத்தர் இறந்த அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள வேக வேகமா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு ஃபேமிலி எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு எங்கேயோ தப்பிச்சு ஓடுற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துற கணவர். இன்ஸ்பெக்டருக்கு எல்லா புள்ளிகளும் ஒரு நேர்கோட்டுல சந்திக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த கோடு எங்க போய் முடியும்ன்றத மட்டும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவசர அவசரமா தப்பிச்சு போன தீபனை பிடிக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் இன்ஸ்பெக்டர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரால தீபனை பிடிக்க முடிஞ்சதா அல்லது இன்ஸ்பெக்டரால தொட முடியாத தூரத்துக்கு தீபன் தப்பிச்சு போயிட்டாரா, இத முடிவு பண்ண போறது நீங்க தான். பாதிக்கப்பட்ட மனைவிக்காக பழி வாங்கினதுக்கு தீபனை போலீஸ் கைது பண்ணணுமா, அல்லது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கொலைய பண்ணிருக்கிற இந்த தீபன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருவாரா? உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பேஸ்புக் பக்கத்துல பதிவிடுங்க. இந்த கதையோட கிளைமேக்ஸ முடிவு பண்ண போறது நீங்க தான். டைம் ஜெரி பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பேஸ்புக் பேஜான facebook.com/crimediarywithkarthik சொல்லுங்க. கிரைம் டைரியினுடைய ஆடியோ பதிவு எங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டான radiocity.in அவைலபிளா இருக்கு. கிரைம் டைரி கேட்டுட்டீங்க வித் மீ கார்த்திக், ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும் ரேடியோ.